வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி, நீங்க நிறைய பதிவு போட்டிருக்கீங்க கல்லுப்பை பத்தி, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆன்மீக ரீதியா கல்லுப்பை எந்தெந்த முறையில நம்ம பயன்படுத்தினா நமக்கு செல்வம் சேரும்? கல்லுப்புடைய சக்திகள் நிறைய, அது நிறைய வீடியோல பேசிட்டேன். புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, வேணும்னா நான் பேசுறதெல்லாம் தொகுத்து ஒன்றா ஒன்று சொல்லலாம். அப்படிதான் என்ன தனி நிறைய பேசிக்கிட்டோம். கல் உப்புங்கிறது ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாது, மனித வாழ்க்கையிலையும் சரி, சகஜத்துக்குண்டான ஒன்று. பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, உப்பில்லா பண்ணுறோம் குப்பையிலேன்னுறோம். அப்படின்னா அது ஆன்மீகத்தை சார்ந்து இல்லாமல் அதை தாண்டி எல்லாருடைய வழக்கத்தில் இருக்கிற ஒன்று தான். அப்போ அது ரொம்ப அவசியம். நான் நிறைய இதில் சொல்கிறது தான், அதாவது ஒரு ஒரு குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழம்புடைய சுவையை கூட்டி கொடுக்கறதே உப்பு தான். மிளகாத்தூள், கடுகு, ஜீரகம்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் அதோடைய பங்களிப்பு இருக்கலாம். பிரதானம் எதுன்னு பார்த்தா உப்பு தான். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு குழம்புல மிளகாத்தூள் கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு கடுகு கம்மியாக இருக்குன்னா பெருசாலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பு கம்மியாக இருந்தால் சட்டுன்னு வந்துடும், உப்பு அதிகமாக இருந்தாலும் சட்டுன்னு வந்துடும். ஆனால் உப்பு கரெக்டாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவோமே தவிர உப்பு கரெக்டுன்னு சொல்லவே மாட்டோம். குறை நிறைக்கும் தான் அது, அதிகம் கம்மிக்கு தான், மீதிக்கு இதுக்கு வந்து கிடையவே கிடையாது, அதை சொல்கிறது இல்லை. அது மாதிரி உப்பு வந்து தண்ணியிலேருந்து உருவாகுது, தண்ணியிலேயே கரையும் கடைசியில், அது அதோடைய வாழ்வு அதிலிருந்தால் வரும், அதோடைய வாழ்வு முடியறதும் தண்ணியில் தான். அந்த குழம்புல கிழம்புலாம் போடுறோம் இல்லையா, கரைஞ்சி தானே போகுது அப்படி. ஸோ இப்படி தான் உப்புடையது மனிதர்களுடைய சராசரி வாழ்க்கையில். இதை தாண்டி எதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை தாண்டி எதுக்கெல்லாம் உப்பு பயன்படுது நம்ம பார்த்தோம்னா, இதே சராசரி வாழ்க்கையில் சுற்றி போகிறதுக்கு உப்பு எடுப்பாங்க தெரியுமா, குழந்தைங்களுக்கு உப்பில் சுற்றி போடுவாங்க. அப்புறம் ஒரு வீடு கிரகப்பிரவேசம்னா உப்பு கண்டிப்பாக, உப்பு இனிப்பு இது இது ரெண்டுத்தையும் தான். அதுக்கப்புறம் இப்போ பருப்பு அரிசி எல்லாம் வைக்கிறோம் நம்ம, அது உள்ளே வைக்க வேண்டியது உப்பும் பருப்பும், அது உப்பும் வந்து சர்க்கரையும் இனிப்பு. அப்போ வெல்லம் வச்சாங்க, இப்போ சர்க்கரை வைக்கிறாங்க. இதுதான் வீட்டுக்குள்ளே போகிறதுல முதல் இடத்த பிடிக்கிறது. இதெல்லாம் சராசரி வாழ்க்கை தான், ஆன்மீகங்கிறதுக்கே எங்கள் வழி கிடையாது. அதுதான் உப்பை வந்து திருடக்கூடாது, உப்பு திருடுதல் இருக்கக்கூடாது. அதனால தான் அப்போல்லாம் உப்பு வந்து வீட்டு கடைங்களுக்கு வெளியிலேயே மூட்டை மூட்டி அடிக்க வச்சுருப்பாங்க, யாரும் திருட மாட்டான் அப்படின்றது. என்ன உப்பு திருடுனா பயங்கர தரித்திரம். உப்பை கையில் கொடுக்கூடாது, உப்பை கையால் எடுத்து இதில் போடக்கூடாது, இது கலக்கிறதுலலாம் போடக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவ்வளோ சாஸ்திரங்கள் உண்டு உப்புக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா ஃப்ரிட்ஜெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இப்போ ஒரு 50-100 வருஷம் முன்னாடி ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி காலத்துலேயே வந்து தேங்காய் பத்தையெல்லாம், தேங்காய் பற்றி தெரியும் இல்லையா, தேங்காய் உடைச்சா ஒரே நாளில் கெட்டு போயிடும். நம்ம அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வச்சா தேங்காய் கெட்டு, 10 நாள் கூட அந்த உப்புக்குள்ளே வச்சு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் அதுவே ஒரு மினி ஃப்ரிட்ஜாகவே இருந்திருக்கு. ஆமாம், கெடக்கூடாது அப்படின்னா உப்பு தான், உப்பு வந்து பிரதானமாக வந்து செயல்பாட்டில் இருந்தது. அது அதுக்குள்ளே வச்சாச்சுன்னா தேங்காய் கெட்டே போகாது. அடுத்த வாட்டி சட்னிக்கு எடுத்தாங்கன்னா உப்பு போடாமல் இந்த சட்னி அரைப்பாங்க, ஏன்னா இந்த தேங்காயிலேயே உப்பு கூடி இருக்கும். அப்படி இப்படி லாஜிக்கான விஷயங்கள்லாம் நிறைய. இன்னொன்று, உப்புங்கிறது சமீப காலத்தில் உள்ளது இல்லை, ஆதி காலத்தில் இருந்தே கொண்டு வரப்பட்டது தான். சரி, இதை தாண்டி ஆன்மீகத்தில் என்ன அப்படின்னா, இந்த எல்லாருக்கும் ஒரு பழக்கம் ஒன்று உண்டு, இந்த மறு வந்துடுது பெண்களுக்கெல்லாம் தெரியல, முகத்தில் பருவாக மறு அதை சொல்லுவேன், அது வந்துடுதுனாலுமே உப்பு மேலே வேண்டி கோயிலில் போடுற பழக்கம் தெரியுமா, எல்லா கோயில்லையுமே போடுவாங்க. அந்த துதஸ்கம்பத்துக்கு முன்னாடி உப்பு மிளகு, உப்பு மிளகு போடுறதுன்றது ஒரு வழக்கத்தில் இருக்க ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் அது. அப்புறம் உப்பில் நடந்து போகிறது, வேண்டி வேண்டி உப்பு கொட்டிட்டு உப்பில் நடக்கக்கூடாது. ஆனால் வேண்டுதல் காரணமாக வந்து அதே மாதிரி விரதத்துக்கு என்ன பண்ணுவோம், உப்பு இல்லாத சாப்பாடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, உப்பு போடாமல் சாப்பிட விரதம் நான் வந்து 48 நாள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு வேண்டினாங்கன்னா உப்பே இல்லாமல் சாப்பிட்ணும். பெருமாளுக்கே ஒரு விஷயம், உப்பு இல்லாத உப்பு உப்பு இல்லாத உப்பு நின்று ஒரு சாமி இதில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறாரு, உப்பு கிடையாது. ஆமாம், அது அது ஒரு பேசப்படுற ஒரு விஷயமா, உப்பு இல்லைன்னாலுமே அங்கே பேசப்படுற ஒரு விஷயமாயிடும், அது எவ்வளோ அவசியம். அப்போ ஆன்மீகத்துக்கு அது முன்னே நிறுத்தக்கூடியது. இதெல்லாம் தாண்டி, இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் வந்து ஆதாரமாக இருக்குது. என்னென்னா, அந்த உப்பை ஒரு கிண்ணத்தில் கொட்டி அதில் ஒரு 4-5 ஏலக்காவை போட்டு நம்ம வந்து ஹாலில் வச்சுட்டோம் அப்படின்னா சுபிச்சோம், நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிட்டு பணம் சம்பந்தமான ஈர்ப்புகளுக்கு உண்டு. அதே கிண்ணத்தில் உப்பை கொட்டி அதுக்கு மேலே ஒரு விளக்கை ஏற்றி, ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கு அது மேலே அந்த உப்பு மேலே வச்சு ஏற்றினாலும் ரொம்ப சுபிச்சோம்.
ஆமாம், உப்பு தீபமாக வச்சுக்கலாம். உப்பு ஜாடி நம்ம இதில் வச்சுருப்போம் இல்லையா, அடுப்பாங்க அறையில், அதுக்குள்ளே வந்து நம்ம நகையோ அல்லது பணத்தையோ ஒரு மூட்டையாக கட்டி அதுக்கப்புறம் அது ஒரு கவர். ஏன்னா இந்த உப்பு வந்து எப்பவுமே தண்ணி கொஞ்சம் இதாகும், தண்ணி கசிவாகும், தண்ணி போட்டுருந்தா தண்ணி கசிவாகிடும். அதனால் அதை தூக்கி உள்ளே வச்சோம்னா பணம் நமக்கு ரொம்ப நாள் தங்கும், பண விரயங்கள் வராது. அடமானத்துக்கு போயிட்டு நகை வருது அப்படின்னா அதை நல்லா அலம்பிட்டு உப்பு டப்பாவில் போட்டுடணும். நான் இது நான் சொல்கிற எல்லாமே சால்ட்டு கிடையாது, கல்லுப்பு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். சால்ட்டு கிடையவே கிடையாது, சால்ட்டுக்கு அந்த தன்மை கிடையாது. அதை உடைச்ச உடனே தன்மை போயிடும், அந்த அணுகிற அந்த சுவை வேணா இருக்கும், அந்த கடாட்சங்கிறது இருக்காது. அது தூள் பண்ணினதும் அது போயிடும். அது அதனால் இதில் என்ன பண்ணணும், அந்த இப்போ அடமானத்துக்கு போயிட்டு வந்த நகையை நல்லா அலம்பிட்டு இந்த உப்பு டப்பாவில் போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து இன்னொரு தடவை தண்ணியில் அலம்பி பார்த்தா திரும்பவும் வந்து அடமானத்துக்கு போகாது. ஆமாம், அதே மாதிரி இப்போ ஒரு வழக்கம் உண்டு ஊர்களெல்லாம். இப்போ உங்களுக்கு கடன் கொடுக்குறேன், கடன் கேட்பாங்க இல்லையா, கடன் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை எடுத்து உப்பு ஜாடிக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த கடன் வந்து நீ கரெக்டாக எனக்கு திரும்பிய இந்த பணம் வந்து திரும்பி எனக்கே வந்துடும், கரெக்டாக வந்துடும், ஏமாற்ற மாட்டாங்க, அது வந்துடும் அப்படின்றது. அதனால தான் சொல்லுவாங்க வந்து உப்பிட்ட வரை உள்ளளவு நினைன்னு ஒரு வார்த்தை தெரியும் இல்லையா. ஆமாம், அப்படின்னா நமக்கு யார் சோறு போட்டாங்களோ அவங்கள நினைங்கிற ஒரு வார்த்தை. அந்த சோறுன்னு சொல்லாமல் அதை உப்பிட்ட வரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு பிரதானம், உப்பு சத்தியம்னு ஒரு சத்தியம் ஒன்று இருக்குது. உப்பு சத்தியாகிரகங்கிறது வேறு, அது ஐயா காந்திஜி பண்ணினது, அதில் நான் வரல, நமக்கு அது தெரியாது. உப்பு சத்தியம்னு ஒரு சத்தியம் இருக்குது, அதாவது நெருப்பில் சத்தியம் பண்ணுறது. இதெல்லாம் தாண்டி உப்புல சத்தியம், நெருப்பில் சத்தியம்னா அக்னியோடைய சாட்சியில் வர்றது. ஆனால் உப்பு சத்தியம்னா ஜென்மா ஜென்மாவுக்கு அந்த சத்தியம் வந்து பிரச்சனையை கொடுத்துரும், ஒழுங்காக நடந்துக்கலன்னா. அதெல்லாம் உப்புல வச்சு சத்தியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்தது, இதை கோயிலே வச்சு பண்ணுறது உண்டு. இப்போல்லாம் எப்படி வந்து நமக்கு இப்போ இந்த சினிமாலெல்லாம் காட்டுறாங்க, கோர்ட்டில் வந்து கீதை புஸ்தகத்தை வச்சு நம்ம சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் பார்க்குறோம். நிஜத்தில் எனக்கு கரெக்டாக எப்படின்னு தெரியல, சினிமாவில் பார்க்குறோம். அதை அதை வழக்கமாக வச்சு இப்போ நம்ம சொல்வதெல்லாம் உண்மை. அப்போலாம் என்ன பண்ணினாங்கன்னா உப்பு தான் பண்ணுவாங்க, உப்பில் தான் இந்த மாதிரி வழக்காடு மன்றங்கள்லாம், கோர்ட்டு நான் சொல்லலை, பஞ்சாயத்து இருக்கு இல்லையா. அப்போது வந்து வழக்காடு மன்றம் பஞ்சாயத்துங்கிறது அது ஒரு ரகம். ஆனால் வழக்காடு மன்றம்னே ஒன்று உண்டு, அந்த காலத்திலே வழக்காடு மன்றம். இதே மாதிரி 3-4 பேர் உட்கார்ந்து அவங்க தீர்ப்பு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ பஞ்சாயத்து தீர்ப்புங்கிறது வேறு, வழக்காடு மன்றம்னே ஒன்று உண்டு. ஆமாம், பஞ்சாயத்துங்கிறது ஒரு நபராக எடுக்கிற முடிவு, ஊர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நடக்கும். வழக்காடு மன்றம்னே ஒன்று உண்டு. இப்போ கோர்ட்டு மாதிரி தீர விசாரித்து அது என்னான்னு கேட்டு, இது என்னான்னு கேட்டு, அங்கே போய் பார்த்து இங்கே பார்த்து ஒரு வழக்காட்டில் ஒரு 3-4 பெரிய தலைங்க இருப்பாங்க. இப்போ இப்படி ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க பெஞ்சு, அதே மாதிரி வழக்காடு. அதில் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க, உப்புல சத்தியமாக பண்ணுறது உண்டு. இப்போ கீதை அந்த புஸ்தகத்தில் பண்ணுறதா நம்ம சினிமாவில் பார்க்குறோம். அப்போ எப்படி பண்ணுறது பஞ்சாயத்தில் வந்து அப்படின்னா ஊர் சாமியை சொல்லி சத்தியம் சொல்லுன்னுவாங்க, அந்த கிராம தேவதையை வச்சு. உப்பெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வழக்காடு மன்றம் வந்து ஆதிகாலத்திலே இருந்தது தான். புராணத்திலேயே நமக்கு வந்து முருகருடைய வரலாறு இதெல்லாம் கூட வழக்காடு மன்றம்னு காட்டுறதா சொல்கிறாங்க. அப்போது உப்பு வச்சு பண்ணதெல்லாம் இருக்குது. ஆமாம், அது மாதிரி உப்பை கொட்டி அது மேலே நின்று தான் சரிதான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கெல்லாம் வரலாறுகள், நம்ம நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு சொல்லி உப்பு மேலே நின்று பண்ணுறது. அது நிறைய பழசில் இருக்குது. உப்புங்கிறது ஆதி காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் மனிதன்கிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது அழிக்கவே முடியாது, மனித வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒன்று. ஆமாம், அதனால் அது பல வகையில் நல்லது. அதை மதிக்கணும், மிதிக்கக்கூடாது. அதை மதிக்கணும், மிதிக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு சுபிக்ஷம், பணம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லது. அதை எந்த அளவுக்கு நம்ம மரியாதையாக வச்சுக்கிறோமோ அந்த மரியாதைக்கு தகுந்த மாதிரி குடும்ப சுபிக்ஷமாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது உலகத்திலேயே வந்து புனிதமான பொருட்கள்னு ஒரு சிலதெல்லாம் எடுக்கும்போது உப்பையும் சேர்த்து தான் எடுக்கிறாங்க. ஆமாம், அது அத்தனை ஒரு உகந்த ஒரு விஷயம். அதனாலேயே காந்தி ஐயாஜிக்கு தெரிஞ்சதோ நோ தெரியல, அது உப்பு சத்தியாகிரகங்கள்லாம் சொல்லிட்டு அது பண்ணியிருக்கிறதா, அது அப்படி வரலாறு கதைகள் நம்ம ரொம்ப 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 டீப்பாக தெரியலனாலும் அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஆமாம், அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் வரைக்கும் உப்பு பிரதானம். சராசரி மனித வாழ்க்கைக்கு அடுத்ததான் வந்து ஆன்மீக வாழ்க்கை, வரலாறு அரசியல் வரைக்கும் ஆமாம் உப்பு பிரதானமாக இருக்குது. இன்றைக்கும் உப்பு இதுன்றது டேக்ஸ் கிடையாது, உப்புக்கு வந்து வரி விலக்குகள் வேணும்னு தான் காந்திஜி ஐயா கூட ஏதோ போராடினதெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் அது அதெல்லாம் பேசப்படுற ஒரு விஷயம்.
நல்ல ஒரு செல்வம் சேர்றதுக்கும் என்ன அப்படின்றதும் சொன்னீங்க. ரொம்ப ஒரு அருமையா உப்பு பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.